கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உண்டாய் வெர்னா, இது இது டைப் டூ மாடல், இது வெர்னா ஃப்ளூடிக் டைப். இது இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2014 மாடல், இதில் வந்து பிளாக் ஸ்மோக் தான் இந்த கம்ப்ளைண்ட். அதுதான் நான் இதில் அட்டன் பண்ண போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் எவ்வளோ பிளாக் ஸ்மோக்குன்னு நான் உங்களுக்கு ரியரில் காமிக்கிறேன். ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கல. ஏன்னா இப்போ நீங்கள் இன்டாக்லாம் கழட்டி க்ளீன் பண்ணும்போது திருப்பியும் நீங்கள் அதில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மோக்கெல்லாம் வெளியே வரும் ஒரு 2 நாள். அதனால் இப்போ நான் எவ்வளோ உங்களுக்கு ஸ்மோக் அடிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கார்பன் பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்பன்லேருந்து வர பவுடருங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டு தான். இதை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது இப்போ வர நியூ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன் அது டிபிஎஃப் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வருது. இது இல்லாத ஓல்டு டைப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக உங்களுக்கு சைலன்சர்லலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஏர் ஆகும், சைலன்சரோட டைல் பைப்பாக கழட்டிட்டு அது ஏர் வச்சு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு சரியாகும். அப்படி இல்லைன்னா வண்டி ஓடும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் பண்ணி கியர் மாற்றும்பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். இல்லை கார்பன் க்ளீனிங் போட்டு உங்களுக்கு சைலன்சரில் க்ளீன் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போ இதில் வர கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பாருங்கள் இது எதனால் வருதுன்னா ஒரு இன்டாக்ட் மேனிஃபோல்டு, ஒரு இன்ஜின் உள்ள ஏர் ப்ராசஸ் கரெக்டாக உங்களுக்கு இல்லைன்னு போது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலோட டெலிவரி அதிகமாகும் போது இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக் அதிகமாக வரும். இப்போ இதோட கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஃபுல்லாக பிளாக் தான் இருக்குது. அதேமாதிரி டர்போ கரெக்டான பொசிஷனில் அதோட ஆக்சுவலேட்டர் வேலை செய்தான்னு கூட நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை செக் பண்ணுறேன். எப்பவுமே ஒரு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணி நீங்கள் கியர் மாற்றுங்க. ஏன்னா அதோட டர்போ ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைலன்சர் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இல்லைனா இது ஒரு பேக் ப்ரெஷர் மாதிரி வந்து இன்ஜின் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பிளாக் ஆகிடும். இந்த வண்டிக்கு ஆயிலும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், அதேமாதிரி ஆயில் ஃபில்டர் எல்லாமே நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜினோட ஆயில ட்ரை பண்ணிட்டேன். இதோட ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இன்னும் நல்லாகும். இப்போ நான் ஆயில ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மோக்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஏர் ஃபில்டர் தான். ஏர் ஃபில்டர் உங்களுக்கு நல்லா இருந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் பிளாக் ஸ்மோக்கே உங்களுக்கு பாதி கம்மியாயிடும். இந்த வண்டியோட ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சோக் ஆகிருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த ஏர் ஃபில்டர் சோக் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் சென்சாரும் உங்களுக்கு கால்குலேஷன் கம்மியாக இருக்கும். அதோட கால்குலேஷனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் இப்போ இந்த ஏர் ஃபில்டர் எவ்வளோ சோக்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் உங்களுக்கு உள்ளே இன்னும் கம்ப்ளைண்ட்டு தான் அதிகமாகும். ஏன்னா இது வழியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகாத உங்களுக்கு மண்ணுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் உள்ள ஏறி உங்களுக்கு போர் கூட கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் ஃபில்டரில் இவ்வளோ மண் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிட்டோனேஷன் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டஸ்ட்டுங்களாம் உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து ஒரு செடிமெண்டர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் முன்னாடி இருக்க இந்த டிட்டோனேஷன் டேங்கியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அது உள்ளே இருக்கிற மண்ணை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக ஏறாது. இப்போ நான் டிட்டோனேஷன் டேங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதோட டேங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணனா இந்த ஃப்ரண்ட் பம்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த ஒரு கார்னர் ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட டிட்டோனேஷன் டேங்க். இந்த டேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட வேவ்ஸுங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதெல்லாம் இருக்குது. இன்ஜின் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இன்டாக் மேனிஃபோல்டில் ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கனா அதை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கணும் ஒரு காருக்கு அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி இன்டாக் டேங்க் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இந்த டேங்க் உள்ளவும் ஏதாவது ஒரு மண் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் டஸ்ட்டோ மண்ணோ இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஏர் ஃபில்டரில் தான் ஏறும். அதனால் நான் இதையும் ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ் பண்ணி போடுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இந்த டிட்டோனேஷன் டேங்க்குனால ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் இந்த இடத்துல கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை தண்ணியில் போகும்போது இதில் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சுனால இந்த தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இன்டாக் மேனிஃபோல்டில் உள்ளே போய் உங்கள் கனெக்டர் பெண்ட் ஆகிடும், ஒரு ஹைட்ராலிக் லாக் ஆகி. அதனால் எப்போவுமே மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வீடு முழுகிற வரைக்கும் நீங்கள் போகும்போது இந்தோட போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் உள்ளவும் தண்ணி போயிடும். அப்போ இந்த தண்ணி ஸ்ட்ரைட்டாக எங்கே போவோம்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வழியாக இன்ஜின் உள்ளே போவோம். இன்ஜின் உள்ளே போகும்போது ஒரு ஹைட்ராலிக் லாக் ஆகி கனெக்டட் பெண்ட் ஆகும். அதனால் எப்போவுமே நீங்கள் மழை டைமில் இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இது வழியாக ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் போயிருக்கீங்கன்னாவே இந்த டேங்க் உள்ள தண்ணி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படி டேங்க் உள்ள தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டுங்க. இல்லைனா கனெக்டட் தான் பெண்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வாட்டர் உங்களுக்கு இதில் வெளியே வரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு வால்வ் இருக்கும். இந்த வால்வ் ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் டேங்க்கில் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டாக் மேனிஃபோல்டு வழியாக உள்ளே போயிடும்.
அதனால் எப்போவுமே இந்த வால்வு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரெயின் டைமில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இந்த வால்வு எதுவும் ஃபுல்லாக ஏதாவது பிளாக் ஆயிருந்ததுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த வால்வு நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே பிளாக் ஸ்மோக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்கூலரில் இருக்க ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டாக் மேனிஃபோல்டு உள்ளே போவோம். அதனால் இந்த இன்டர்கூலரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இன்டர் ஒரு டர்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் வரும். அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்கூலரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதனால் எப்போ சர்வீஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்கூலரையும் கழட்டி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இன்டர்கூலரையும் நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்டாக் மேனிஃபோல்டு ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்டாக் போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மேனிஃபோல்டை நான் வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்திங்கனா எவ்வளோ மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெர்னா ஃப்ளூடிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி கியர் பாக்ஸ் ஆயில் வரும். நான் இப்போ அதான் ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டர்கூலர்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஏர் ஃபில்டரோட அசம்பிளி தான் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அவங்க சர்வீஸ் பண்ணி நான் உள்ளே இருக்கிற மண் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நான் ஏர் ஃபில்டர் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீலோட 5W30 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இப்போ நான் ஆயில் ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெர்னா ஃப்ளூடிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மோக் கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியானால இன்டாக் மேனிஃபோல்டு தான் உங்களுக்கு பிளாக் இருந்தது, அதை நான் க்ளீன் பண்ணேன். அதேமாரி ஹெட்டில் வர இன்டாக் போர்ட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேப் சென்சாராக ஆயில் சர்வீஸாக நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.